Gripper, the power of Asian presents Christmas New Year and Pongal sale. Buy one get one, buy one get two. Offers on men's and kids collection. Shop now at exclusive outlets Chennai and Coimbatore. விஜய் சேதுபதி மாசா பண்ணிருக்காரு, பயங்கரமா இருக்கு. தரமான சம்பவம், ரெண்டு பேருக்கும் டஃப் ஃபைட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராகண்ணா, மியூசிக் சூப்பராக. கொல்லம் மாசு சரியா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற வேற லெவல் தான், வேற லெவல் தான். பட சூப்பர் தல, பட சூப்பர் தல, பட அருமாறு வேற லெவல், சூப்பர் சூப்பர். எல்லாம் பங்கு வரைக்கும் வேற லெவல். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு படம். செம்மையாக இருந்துச்சு, ரெண்டு பேரும் பக்காவாக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது படம், வேறு லெவல் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஒரு போரே அடிக்கல, நல்லா வேற வேற மாதிரி. நம்பர் டூ, நம்பர் டூ, நம்பர் நம்பர் டூ. நல்லா இருங்க, ஸோ செம்மையாக இருங்க, நல்லா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது, பாருங்கள், பார்த்தா நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ, வார்த்தையே இல்லை, சொல்லிட்டே போகலாம். டான்ஸு, ஃபைட்டு, கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் சதறிடுவீங்க. அப்படியே லவ் சீன் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஆனால் சென்டிமெண்ட், ஃபைட்டு, டான்ஸ்லாம் இது வேற மாதிரி, இது வேற விஜய். எங்கள் அண்ணன் வேற அண்ணன், வேற லெவல், வார்த்தையே இல்லை. படம் நல்லா இருக்கு ப்ரோ. இதில் அவர் பார்க்க நல்லா இருக்கிறாரு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஆவரேஜ் தான் ப்ரோ, ஆவரேஜ் தான். இல்லை டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, ஆனால் பட் ஆவரேஜ் தான் படம். ஆ, நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி தான் ரொம்ப லைக் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். லைக் கரியரில் வந்து லைக் அந்த விக்ரம் பேதாக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி ஜேடியூ கேரக்டரும் விஜய் அசுஷுவல் எப்பவும் போல. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது ஒரு டைரக்ட் ஃபிலிம்மு. இந்த அட்லி படம்லாம் வந்து சும்மா லைக் கமர்ஷியல் மாதிரி எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்டாக ஒரு அட்டம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். லோகேஷ் கனரா சொன்னது இது இல்லைன்னாரு, எந்த ஒரு சிக்னேச்சரும், எல்லா சிக்னேச்சருமே இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற லெவல் தலை, தளபதிக்காகவே பார்க்கலாம். ஆசை தலை படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். லோகேஷ் கனகராஜ் வேற லெவல் காட்டிக்கிறார் படத்தை, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க ஒரு வாட்டி, பார்க்கலாம் தலை. எத்தனை தடவைனா பார்க்கலாம் தலை, நாங்கள் அத்து ரோகிணிக்கு போகிறோம். ரெண்டு பேரும் அந்த இது கையில் அடிச்சிருக்க மாதிரி வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. டான்ஸு தளபதி சொல்லாத தேவையில்ல, வேற லெவலில் ஆடுவார் அவர் சும்மாவே. வேறு லெவலில் இருந்துச்சு தலை, எண்டிங் அந்த இன்டர்மிஷனே வேறு லெவலில் இருந்துச்சு தலை. ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார் விஜய் சேதுபதி, நீங்கள் சொன்னது தான், இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார், டக்குன்னு ஃபோனை இப்படி பண்ணுவார் பாருங்க, அவரோட ஃபேஸ் தெரியும், அதுலேயே இன்டர்மிஷன் கொடுக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாத்தியாரே வந்து வாத்தியாரே அந்த விஜய் சேதுபதி அடிச்சுட்டு பாட்டு பாடுவார் விஜய் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்து விஜய் சேதுபதி அடிச்சுட்டு வாடா எம் வஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார் பாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியில் விஜய் சேதுபதி தூக்கி போட்டுருவார், அவர் இங்கே கொக்கி மாட்டி இறந்துருவார். அதுக்கப்புறம் திருத்துவார் எல்லோரும் பஸ்ஸு, அதான் சொல்லி திருத்திடுவார், இந்த மாதிரி ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, உன் கொலைக்கு நீ தான் இது போகணும் அப்படின்னு சொல்லுவான். தளபதியை பார்க்கறது வருஷமே வந்தால் இன்னும் ரெண்டு சோ, தளபதி வருஷம் வேற லெவல், ஒன்றும் இல்லை, தாய் தந்தை தளபதி தான். படம் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது டோட்டலாக ஆப்போசிட்டாக தான் இருக்க போது, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சேமாக இருக்காது. அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக அதிகமாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் மிஸ் பண்ணவே கூடாது, ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட் தான் இது. இதில் டோட்டலாக தளபதி வேறு வேறு மாதிரி காட்டியிருக்காங்க, அவரோட ஸ்டைலிருந்து அவரோட கேரக்டர்லேருந்து எல்லாருமே வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அவரோட கெத்தாக இருக்கட்டும், எல்லாமே ஹை பிச்சில் இது ப்ரோ. விஜய் சேதுபதியை லோகேஷ் சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் நான் அவரோட கெத்தாக இருக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் அவரோட கெத்தாக இருக்க மாட்டேன் சொன்னது அப்படியே இருந்துச்சு. மேற்கொண்டு தளபதியோட கெத்தை தான் ஏற்றினாங்க, அவரை விஜய் சேதுபதி கெத்தை குறைக்கல. விஜய் சேதுபதியும் மாசாந்தார், தளபதியும் மாசாந்தார்,
ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு பவர் தான். வேற லெவல் தலைவா. மாசா இருக்கு படம், எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரே அழிக்காது. விஜய் சேதுபதி ஒரு டைலாகும் செதுக்கியிருக்காரு தலைவா. அந்த கூலா பேசுறது எல்லாமே தளபதி தான் எப்பவுமே கெத்து. அவர் வந்தா அந்த ஸ்டைலும் கீழும் வேற லெவலா இருக்கு தலைவா. இந்த படம் எப்படின்னா ஒரு கான்செப்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர்லேருந்து ஒரு அடியாள் ரேஞ்சுக்கு வந்து ஒரு ரவுடி ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு வேற மாதிரி லெவலாக இருக்குது. பார்த்தானே தெரியும். நான் எப்படி ஒரு பத்தாட்டிக்கு மேலே பார்ப்பேன், ஏன்னா நான் தளபதி ரசிகர். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. ஒரு ஃபைட்டே மாசாக தான், எல்லா ஃபைட்டும் மாசாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் சம்டைம் நிறையா கொஞ்சம் லைட்டாக அப்படியே காமெடியாக ஃபைட்டிங்லாம் நல்ல சின்ன சின்ன பஞ்சு டைலாக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதே கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லோரும் பார்க்கலாம். நீங்களே போங்க, மைக்கை பிடிச்சிட்டு நிற்காம நீங்களே போய் பாருங்க, ஒரு டைம் பார்த்து உங்களுக்கே தெரியும். நல்லா இருந்துச்சுங்க. தாறுமாறு சம மாசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜய் சேதுபதி விஜய் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் தான் தாறுமாறாக இருக்குது. ஆமாம், ஒரு கபடி ஃபைட் சீன் நல்லா இருந்துருக்காங்க. விஜய்காக தான் வந்தேன், பட் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் வேறு லெவல் ப்ரோ. விஜய் சேதுபதி கேட்டு மஜாவாக பண்ணிக்கிறாரு, தலை கொத்தது அருமையாக பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருமே மறக்காமல் படத்தை தேட்டரில் வந்து பார்த்துருங்க, மறந்துடாதீங்க. படம் சூப்பராக ப்ரோ. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜேடி கேட்டு செம்மையாக இருக்குது, அப்புறம் பவானி கேட்டு சூப்பராக இருக்குது. படத்தில் ஃபைட் சீன்லாம் சொல்ல வேணாம், பக்காக வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தா இருக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹீரோ வில்லன் எப்படி இருப்பாங்கன்னா பக்கா கொடுத்துருக்காங்க. மேபி ஜோக்கர் பேட்மேன் அப்படி நினச்சிக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லெவலில் இருக்குது. நான் ஒரு முன்சி போகிறேண்ணா. ஓகே, இங்கே ஒன்று போய் வெற்றி ஒன்று போகிறேன், அப்புறம் வந்து மகள் சித்திரம் ஒன்று போகிறேன். பாரு அருமையாக இருந்தவா. இந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் ஒன்று போட்டேன், ஃபைட் ஒன்று வந்தது, அந்த ஃபைட் அருமையாக இருந்தது, செம்மையாக இருந்தது. இல்லை, இதில் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தது அதிகமாக பண்ணியிருக்காரு, நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இப்போ அடுத்த ஷோ தான் பார்க்க போகிறோம். அப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா, நான் இதெல்லாம் சொல்லி ஆகணும்ப்பா. அவர் கூட நான் இருந்த விஷயங்கள்லாம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி மாஸ்டர் படத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இப்படி தானே இருக்கும், இப்படி தானே இருக்கும். நாங்கள் ஏகப்பட்ட இதுலாம் பார்த்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேற ஒன்று இருக்கும் சீரியஸாக.